Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போறது first standard maths. நம்ம on and under பத்தின differentiation பார்க்க போறோம். நேத்து வந்து top and bottom பார்த்தோம். So, இன்னைக்கு first இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஸ்டோரி ஒன்னு நரேட் பண்ணிருக்காங்க. ஒரு கேப்சுலரும் நிறைய மங்கீஸும் என்ன பண்றதுன்றது ஒரு சின்ன ஸ்டோரி. அதுல இருந்து on and underோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம. இது என்ன ஸ்டோரினா ஒரு கேப்சுலர் தொப்பி வியாபாரம் பண்றவர் ஊரை ஃபுல்லா தொப்பியெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாகி வந்து ஒரு மரத்தடியில வந்து படுத்து தூங்குறாரு. அவர் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த மரத்து மேலே இருந்த நிறைய குரங்குங்க கீழே இறங்கி வந்து அந்த கேப் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே போயிடுச்சு. இந்த வியாபாரி என்ன பண்ணாரு, அவர் தூங்கி முடிச்சு எழுந்திரிச்சு பார்க்கும்போது அங்க அவரோட வச்சிருந்த அந்த கூடையில கேப்பே இல்லை. வந்து பார்த்தா எல்லாத்தையும் அந்த மங்கியை வந்து அந்த கேப் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே மரத்துக்கு மேலே போய் உட்காந்துருச்சு. உடனே என்ன பண்ணார் அந்த கேப்சுலர், யோசிச்சு பார்த்தாரு எப்படி அதுக்கு அந்த மங்கி கிட்டேருந்து ஓ கேப்பை வாங்குறதுன்னு யோசிச்சு பார்த்தாரு. யோசிச்சு பார்த்துட்டு அங்கே அவர் தலையில் கட்டியிருந்த ஒரு தலைப்பாக அந்த துணியை கழட்டி தூக்கி போட்டோடனே அந்த மங்கியெல்லாம் என்ன பண்ணுச்சு, அதுவும் அது தலையில் போட்டிருந்து அந்த கேப்பெல்லாம் எடுத்து தூக்கி கீழே போட்டுடுச்சு. ஸோ அந்த கேப்சுலரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு, அந்த கேப்பெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ண வேர்ட் என்னது, மேலே கீழே. தட் இஸ் மேலக்கு என்ன சொல்லுவாங்க, மேலக்கு ஆன் அண்டருக்கு கீழே, ஓகேவா. இந்த மங்கி எல்லாம் எங்க இருக்கு, ஆன் த ட்ரீ, அதாவது மரத்துக்கு மேல. ஓகே, மங்கி எல்லாம் எங்க இருக்கு, ஆன் த ட்ரீ, மரத்துக்கு மேல. இந்த கேப்சுலர் எங்க படுத்திருந்தாரு, அண்டர் த ட்ரீ, மரத்துக்கு கீழே, ஓகேவா. இப்ப புரியுது உங்களுக்கு ஆன்க்கு அண்டருக்கு எனக்கு வித்தியாசம், ஆன்னா மேல அண்டர்னா கீழே. ஓகே, இந்த மங்கி எல்லாம் எங்க இருக்கு, மரத்துக்கு மேல. கடைசியில் இந்த தொப்பையெல்லாம் தூக்கி என்ன எங்க போட்டுச்சு, இந்த குரங்குங்க மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த கேப்சுலர் கிட்ட தூக்கி போட்டுச்சு. அண்டருக்கு என்ன அர்த்தம், கீழேன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிஸ்க்காக போகலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த டாய் சீன் அண்டர் த டேபிள். ஓகே, இந்த டேபிளுக்கு கீழே என்ன இருக்கு, டேபிளுக்கு கீழேன்னா அண்டர், டேபிள் கீழே என்ன இருக்கு, ஒரு டாய் இருக்கு, டேபிளுக்கு மேலே ஒரு டாய் இருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, சர்க்கிள் த டாய் சீன் அண்டர் த டேபிள். ஸோ இதுதான் அண்டர், டேபிளுக்கு கீழே இருக்கிற டாய் தான் அண்டர் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்க, சர்க்கிள் த பால் லையிங் ஆன் த பெட். ஸோ இங்கே வந்து ரெண்டு பால் இருக்கு, ஒரு பால் வந்து பெட்டுக்கு மேலே இருக்கு, இன்னொரு பால் பெட்டுக்கு கீழே இருக்கு. அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஆன் த பெட், ஆன்னா என்ன அர்த்தம், மேலே, இதுதான் ஆன். ஓகே, பெட்டுக்கு மேலே இருக்கிறது புரிஞ்சுதான். இப்போ அண்டர்னா கீழே, ஆன்னா மேலே. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கலர் த ட்ரே, ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜுக்கு மேலே ட்ரெயின் போகுது, பிரிட்ஜுக்கு கீழே ஷிப் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கலர் த ட்ரெயின் மூவிங் ஆன் த பிரிட்ஜ், பிரிட்ஜுக்கு மேலே போகிற அந்த ட்ரெயினை ப்ரௌனில் கலர் பண்ணணும், அண்ட் போட், அதாவது பிரிட்ஜுக்கு கீழே இருக்க அந்த போட்டில் ரெட் கலர் பண்ணணும். ஓகே, கலர் த ட்ரெயின் மூவிங் ஆன் த பிரிட்ஜ் அண்ட் த போட் மூவிங் அண்டர் த பிரிட்ஜ். ஓகே, கலர் பண்ணணும். ஸோ ஆன் என்னது, மேலே, பிரிட்ஜுக்கு மேலே, பிரிட்ஜுக்கு கீழே போட் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கோட இந்த ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இன்னையோட கிளாஸ் ஓவர், நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அபவ் அண்ட் பிலோ பற்றி பார்ப்போம். ஓகே, நீங்களும் ஃபியூ வேர்ட்ஸ் அண்டர் அப்புறம் ஆன்க்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது நீங்களே கிரியேட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.